கேரளாவில் சுற்றுப்பயணம் செல்லும் பிரதமர் மோடி அங்கு பல்வேறு திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். தனி விமானம் மூலம் கொச்சி செல்லும் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்க பாஜகவினர் ஏற்பாடு செய்துள்ளனர். கேரள சுற்றுப்பயணத்தில் தொண்டர்களிடையே பேசும் மோடி, கொச்சி விமான நிலையம் அருகேயுள்ள ஸ்ரீ ஆதிசங்கரர் அவதரித்த புனித தலமான காலடி கிராமத்திற்கு செல்கிறார். அதன்பின் தாஜ் மலபாரில் நடைபெறும் பாஜக ஒருங்கிணைப்பு கூட்டத்திலும் மோடி பங்கேற்கவுள்ளார். கொச்சி கப்பல் கட்டும் நிறுவனத்தில் வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS விக்ராந்தை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கவுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை ஒட்டி கேரளாவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய கேரள பயணத்தின் போது கொச்சி மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதல் கட்ட விரிவாக்கத்தை தொடக்கி வைக்கிறார். இந்த திட்டத்தின் மொத்த செலவு 700 கோடி ரூபாய். கொச்சி மெட்ரோ ரயில் திட்டம் நாட்டின் மிகப்பெரிய நிலையமான மெட்ரோ ரயில் திட்டங்களில் ஒன்றாக இருக்கும் எனவும், அதனுடைய ஆற்றல் தேவைகளில் கிட்டத்தட்ட 55% சூரிய சக்தி மூலம் பூர்த்தி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.